ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலகலப்பு 2.2. இன்றைக்கி வந்து மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீசன் பார்ட் 2 வீடியோ கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். நேற்று நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து ஒரு வீடு கேட்டு ஒன்று நாளைக்கு அப்படின்னு, அதனால தான் இன்றைக்கி வீடு கேட்டு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி வச்சுருந்தேன். நான் தலையில் ஃபோனை வச்சுருந்தனால அப்படியே இது பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த இடத்துல தான் நம்ம வீடை கட்ட போகிறோம். அவுட்லைனை பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாயை வேறு பிடிச்சிருந்தோம். அந்த அது எங்கே போச்சு தெரில. இப்போ வரைக்கும் நான் உங்களுக்கு காமிக்க நாயை வந்து என் கண் முடி பார்த்துச்சு நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த காரணம்லாம் இங்கே ஒரு தூண் வரும். இந்த ஓன பார்த்திங்கன்னா அவன் தான் இருங்க, நான் பிற காமிக்க இந்த வச்சுட்டு பெருங்க இருங்க பார்ப்போம். தாராம பாருங்கள், இவன் தான் நம்மளோட நாய். நான் வந்து பிடிச்சிருந்தேன், இல்லை இந்த இடத்துல நான் இது போட்டுட்ருக்கும்போது தெரியாமல் அடிச்சுட்டேன். போகும்போது இவனை பிடிச்சேன், அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இங்கே நான் இப்போ வைக்கிற இடத்துல ஃபுல்லாக தூண் வந்துடும் இவ்வளோ தான். இவன் வந்து நான் கெட்டிட்டு உங்கள்கிட்ட வந்து நான் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த இடத்துல நான் உங்களை கேட்டிட்டு பேசுகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ நிறைய சுவாரஸ்யமான நிறைய இதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா நான் இந்த இருங்க இருங்க இங்கே இந்த இருக்கும் இந்த இருக்க இருங்க இந்த இந்த வுட்டை வச்சு தான் முக்கால்வாசி இதை நான் கட்டலான்னு பிளான் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து பிளாக் வுட்டு ஏதோ நினைக்கிறேன். இதை நான் கட்டிட்டு உங்கள்கிட்ட காமிக்கேன். இப்போ வரைக்கும் இதை இப்போ வரைக்கும் நான் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை வேணால் கீழே இதுதான் பேஸ்மெண்ட்டுக்கு வந்து கீழே இதுதான் போடலான்ட்டுருக்கேன். ஃப்ளோரும் சீலிங்கும் பார்த்திங்கன்னா வேறு தான் போடுவேன். பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வீடை கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றுமே நான் இப்போ வரைக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கல, சீலிங்கும் ஒன்றும் போடலை. கொஞ்சம் கெட்ட வேண்டியது இருக்குது, அது மட்டும் உங்கள்கிட்ட கெட்டணும் இருங்க. மேலே ஃபஸ்ட்டு போய்க்கலாம். மேலே போய் நம்ம இந்த இதெல்லாம் வச்சுக்கணும். இந்த இது நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். மேலே அப்படியே வச்சுட்டே இருக்கும். இதை இப்போ தான் புதுசாக பண்ணியிருக்கனால கொஞ்சம் வீடியோஸ் டக்கு டக்குனு கொஞ்சம் வரும், கொஞ்சம் டிலே ஆகும். பார்த்திங்கன்னா இந்த மட்டும் நம்ம கேம் இந்த ஒரே கேமை மட்டும் நம்ம வீடியோவாக எடுக்க மாட்டோம். நிறைய கேம்ஸ் இருக்குது, அதையும் நம்ம வீடியோவாக எடுக்கணும்னா கொஞ்சம் நம்ம 1K இந்த மாதிரி 500 சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி போக வேண்டியது இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கனா செய்யுங்க. ஏதாவது இப்போ தான் வந்திருக்கேன், சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவை, ஒரு லைக்னாச்சு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். வேறு மழை பெஞ்சிச்சு, டக்கு டக்குன்னு இதை வச்சுட்டு நம்ம தூங்க போகணும். இதை நம்ம வைப்போம், அதனால சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இன்றைக்கி சீலிங்கும் கீழே இதுவும் போட மாட்டோம். அது அதனால தான் நம்ம இதை மட்டும் கேட்டுரும். ஏன்னா இன்றைக்கி ஏற்கனவே எனக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ரொம்ப இப்போ சின்ன வீடியோவாக போடணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய வீடியோவாக போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் உடனே அவசரப்படக்கூடாது இல்லை, அதான் கொஞ்சம் பார்க்கேன். சின்ன சின்ன வீடியோ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கடுத்து பெரிய வீடியோ போகணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் செஸ்ட்டுக்குள்ளே வைக்கேன். என்ன எவனோ அடித்த மாதிரி இருந்துச்சு. யார் ஒன்றும் ஸ்கெலிட்டன் அங்கே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டோர் கஷ்டப்பட்டு செஞ்சு இங்கே வச்சுட்ட போதும் வந்துட்டான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்கி அவங்க கூட சண்டை போடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் இந்த வீடியோ பாருங்கள், நம்ம டாக்கி நம்ம இந்த ஸ்கெலிட்டன் மண்டையை அடித்து போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இந்த மாதிரி தான் சொன்னேன், சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வீடியோ. என்ன இந்த மாதிரி நிறைய நம்ம டாக்ஸ் சம்பவம் செய்ய போகுது, அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இருங்க. நம்ம டக்குன்னு இதை செஞ்சுட்டு நம்ம தூங்க போவோம். ஏன்னா நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இடி வேறு பயங்கரமாக இடி இடிக்கு, அதனால தான் கொஞ்சம் நம்ம தூங்க போயிடும். பெட்டு அங்கே இருக்கும்னு நினைக்கும், வெளியே இருக்குது. நாளைக்கு வந்து எல்லா பொருளையும் நம்ம உள்ளே எடுத்து வச்சிடலாம். இப்போ தூங்கிடும், தூங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ். இவன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெட்டு ஃபஸ்ட்டு உள்ளே தூக்கி வச்சிடுவோம். ஏன்னா உள்ளே பெட்டு ஃபஸ்ட்டமான சேஃபாக இருக்கும். இல்லாட்டி இந்த மாதிரி ஸ்கிளின் பண்ண மாதிரி வேறவனாச்சும் வந்துடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்டை வந்து இங்கே வச்சுருவோம், இந்த இங்கனக்குள்ளே வச்சுருவோம், இங்கனக்குள்ளே வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா. இதெல்லாம் நம்ம உடச்சி விடணும். நம்ம வந்து ஃப்ளோர் போடும்போது பார்த்துக்கலாம், நான் விட்டுட்டேன். சீலிங் பார்த்திங்கன்னா நான் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன். இது நம்ம யூடியூப்பை பார்த்து செஞ்சால் தான் ஒரு இந்த வீடு, அதனால் நான் யூடியூப்பை பார்த்து ஃப்ளோர் செய்ய வேண்டான்னு பார்க்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய்க்கணும். அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு இந்த கேம் கண்ட்ரோல் ஃபஸ்ட்டு வரமாட்டேங்க, அதான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கும். உனக்கு பொறுமையாக தானே கண்ட்ரோல் ஒன்று, நானும் பொறுமையாக தான் இருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை இங்கே வச்சுருவோம். இந்த இதுக்கு மேலே இங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்படி வைக்கிறதுக்கு. ஏன்னா எனக்கு இப்படி வச்சா தான் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் இன்னொரு 4-5 வாட்டி இந்த கேமில் நான் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தேன். இது வந்து வேறு செல், அதனால தான் கொஞ்சம் எனக்கு கண்ட்ரோல் வர மாட்டேங்குது. கொஞ்சம் பெரிய செல்லினால நான் விளாண்டு எல்லாமே சின்ன செல்லா, இது வந்து கொஞ்சம் பெரிய செல், அதனால் கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லை. இதை உடச்சிக்கணும். நம்ம இப்போ ஏதாச்சும் சிலந்தி ஏதாச்சும் மேலே ஸ்பான் ஆகிடுச்சுன்னா கீழே வந்துடக்கூடாது. இது வரைக்கும் சீலிங் போட மாட்டோம், அதனால தான். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கணும், இந்த அதாவது ஃபர்னஸ்ஸா இதை எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை எடுத்து நம்ம உள்ளே வச்சுட்டு அயனை வந்து ஹீட் பண்ண போட்டுரும்.
இந்த மேலே ஒரு பிளாக் இருக்குல்ல, அந்த வட்ட வட்டமாக, அந்த பிளாக் நான் எப்படி செய்யணும் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உள்ளே செய்யணும்னு தான் பார்த்தேன். அப்போ அடுத்த உள்ளே செய்ய பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் எல்லாத்தையும் உள்ளே செட் பண்ணிட்டேன். இப்போ வந்து வெளியே கொஞ்சம் டெக்கரேஷனாக வாசல் இருக்கட்டும் தான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா முக்காவாசி இது வீடியோ வச்சுருந்த எல்லாத்தையும் உள்ளே செட் பண்ணுறது, அதெல்லாம் வந்தீங்கன்னா தொலைஞ்சி போச்சு வீடியோ கிளிப்பு. நான் நாலஞ்சு இது எடுத்து வச்சுருந்தேன், அதனால தான் ஃபஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட் செகண்ட் வீடியோவே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி வச்சுக்குவாங்க. இதுவும் நான் யூடியூப்பை பார்த்தேன் செஞ்ச ஒரு கேமிங் சேனலை பார்த்தேன் செஞ்சது. இதுவும் இதையும் நம்ம இப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஹைட் போகணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் ஹைட் போகணும், இதை பார்ப்போம். நான் வந்து இந்த கேமை விளாண்டுட்டு அதுக்கடுத்த வாய்ஸ் போடுவேன், அதனால தான் நான் பார்த்தேன். அந்த வாய்ஸ் சத்தம் வந்து ரொம்ப மெதுவாக இருக்கிறனால நான் தனியாக இன்னொரு வாட்டி வாய்ஸ் போட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் ஒரே ஐடியா நான் வாய்ஸ் போட்டதான் இந்த கேம் விளாண்டு முடிச்சுட்டு தான் இந்த இன்னும் கொஞ்சம் ஹைட் போக வேண்டியதாக இருக்கும். இன்னும் ஒரு பிளாக் ஹைட்டு போயிட்டு நம்ம இந்த மரத்தை வெட்டிட்டு இப்படியே நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். இன்னும் கொஞ்சம் போ மேலே, இன்னும் கொஞ்சம் லைட்டை வெட்டிக்கிட்டு இப்போ அப்படியே நம்ம லைட்டை ஒரு பிளாக் மேலே போயிட்டு நம்ம வந்து திரும்ப அதே மாதிரி செஞ்சு பார்ப்போம். கொஞ்சம் நல்லாயிருக்கும், நான் பார்த்தேன் ஒரு வீடியோவில். அது மாதிரி செய்யணும், பார்த்துக்கோங்க. அதாவது இந்த ரெண்டு இருக்கா, இந்த ரெண்டு தங்கி வச்சுட்டு அந்த ரெண்டு அங்கே வச்சிடணும். பார்த்திங்கன்னா வீடியோ வந்து இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தான் போக வேணால் நான் கொஞ்சம் லாங் வீடியோ அந்த மாதிரி போடுந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இதை எடுத்து இப்படி வச்சுக்கிடுவோம். ஏற்கனவே ரெண்டு பிளாக் இருக்குது, நைட்டாக போது நம்ம தூங்கிக்கிடுவோம். லைட்டாக வெட்டிக்கூடாது, அந்த மாதிரி இந்த இதுக்கு உண்டான கலரை கொண்டு வந்துக்கூடாதான். அதுக்குண்ணா இப்போ வந்து தூங்க பார்ப்போம். இங்கே வந்து சேனலுக்கு வைக்கலாம் தான் பார்த்தேன். அதுக்கு வந்து என்கிட்ட ஸ்டாண்டு இங்கே அவ்வளோவா இல்லை, அவ்வளோ கிடைக்கல, அதனால தான் சொன்னேன். பிறகு இங்கே வச்சுக்கணும்னு நைட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தூங்கணும், இப்போ தூங்க போயிட்டு இப்போ தூங்கியாச்சு. தூங்கியன்னு சொன்னே நம்ம வந்து ஒழுங்காக அந்த படிக்கட்டை அடிச்சுட்டு ஒழுங்க வச்சுக்கணும். இதுக்கு இது இன்னும் கொஞ்சம் ஒரு இப்போ இதுக்கடுத்து ஒரு சம்பவம் இருக்குது, அதையும் பாருங்கள். நான் வந்து தெரியாமல் இதை வச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உள்ள ஸ்லாப் செய்ய போயிடுவேன். அது பாருங்கள், நீங்களே பாருங்கள் வச்சுட்டேன்னா. இது வேணால் இப்படி தான் வந்திருக்கானே. இன்னொரு பிளாக் இங்கே தள்ளிட்டு போகணும், இங்கே கொஞ்சம் தள்ளி இருக்கணும். வந்து நம்ம இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் உள்ளே வந்து இந்த ஸ்டாப் ட்ராப் ட்ரோர் அது நினைக்கிறேன். இதுதான் செய்யணும், அது செய்யும். அது ட்ராப் ட்ரோர்னு நமக்கு தேவைப்படுது, இதுவும் நமக்கு தேவைப்படுது. இந்த செஸ்டில் இருக்கும் அந்த இது, அது தேவையானது. இந்த இது இந்த மேலே இருக்கும் இருங்க ஆறு பிளாக், அதை எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம செய்யலாம் பாருங்கள். இதை வச்சு செஞ்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லாப் செய்யலாம். இந்த இதோட ஸ்லாப்பு இந்த இது இப்போ தான் நான் செத்து போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் இது அப்போது எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு, கஷ்டப்பட்டு பிடிச்சேன். சும்மா நான் வச்சுருக்கும் போது ஸ்பான் ஆச்சு, ரொம்ப எலும்ப கொடுத்தது பரவாயில்ல. இதுக்கு நான் வருத்தமாக நம்ம பார்த்திங்கன்னா இன்னொரு டாக்கியை வச்சுக்கிற இன்னொரு டாக்கியை பிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு நான் வந்து நம்ம என்ன நேம் வைக்கலாம் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ இதுக்கடுத்து நான் ஒரு டாக்கியை பிடிப்பேன், அடுத்த வீடியோவில் நான் டாக்கியோட தான் அவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்குள்ளே வரமும் வெளியே போக முடில, அதான் பார்க்கேன். இதை எடுத்துடும் இப்போ, இது வந்து டஸ்ட்டு எடுத்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். பாய் பாய். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், சி யூ.